அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரோக்கியம் தரும் உணவுகள். அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளரிக்காய்களுடன் சேர்த்து பேரிச்சங்காய்களை உண்பதை பார்த்திருக்கிறேன். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5447 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நம்மிடம் காணப்படுகின்ற உணவு பழக்க வழக்கங்கள் பெரும்பாலும் ஆரோக்கியத்திற்கு எதிரானதாக இருப்பதோடு, பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் தின்பண்டங்கள், அதுவும் முறையற்ற உயிரினங்களின் மூலமாக பெறப்பட்ட பாகங்கள் கலந்த நிலையிலே விற்கப்படுகின்றன. எனவே இந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. நம்முடைய பிள்ளைகளின் வளர்ந்து வருகின்ற அந்த உணவு பழக்கங்களில் முறையான வழிமுறைகளை அவர்களுக்கு நாம் காட்டி கொடுக்க வேண்டும். நஞ்சையும் உடலுக்கு தீமை தருகின்ற விஷ உணவுகளையும் குழந்தைகள் உண்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இறைப்பை குடல் என்பது ஒரு தடாகம் போன்றதாகும். ஒரு குளத்தில் மனிதர்கள் உட்பட பல்வேறு உயிரினங்கள் வந்து தண்ணீர் எடுத்து செல்வது போன்று உடலில் மற்ற பாகங்கள் அனைத்திற்கும் நரம்புகள் வழியாக சத்துக்கள் சப்ளை செய்யப்படுகின்றன. தனக்கு தேவையான சத்துக்களை இறைப்பையில் இருந்தே நரம்புகள் எடுத்து செல்கின்றன. இங்கிருந்து தான் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் சத்துக்கள் செல்கின்றன. எனவே இறைப்பை குடல் ஆரோக்கியமானதாக இருந்தால்தான் மற்ற உறுப்புகள் ஆரோக்கியமானதாக இருக்கும். இறைப்பை கெட்டுப்போய்விட்டால் உடல் உறுப்புகள் கெட்டுப்போய் நோய் நொடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மாதுளையை நீங்கள் சாப்பிட்டால் அதன் உட்புற தோலுடன் சேர்த்து சாப்பிடுங்கள். காரணம், அது குடலை சுத்தப்படுத்துகின்றன. மனிதனுடைய உடல் உறுப்புக்கு மிக முக்கியமானது அந்த குடல். அதை சுத்தப்படுத்துகின்ற அந்த பணியை மாதுளை தருகிறது என்று தெளிவுபடுத்துகிறார்கள். மாதுளை உண்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டபோது அவர்கள் அதில் ஒன்றை கூட வீணாக்காமல் கீழே விழுந்ததையும் எடுத்து சுத்தப்படுத்தி உண்பதையும் கண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய குடலில் முதலில் சென்றடைகின்ற உணவு தாய்ப்பாலாகத்தான் இருக்க வேண்டும். தாய்ப்பால் சிறந்த சத்தான உணவாகும். பணிகளுக்கு செல்கின்ற பலர்கள், பல பெண்கள் தாய்ப்பால் கொடுப்பதை பெரும்பாலும் புறக்கணிப்பது உண்டு. அதன் மூலமாக தங்களுடைய பிள்ளைகளுடைய பிற்காலத்தினுடைய உடலியல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது இவர்கள் வருத்தம் அடைவது உண்டு. காரணம், அந்த தாய்ப்பாலின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு நிகராக அதற்கு பகரமாக எந்த ஒன்றையும் இந்த உலகத்தில் கொடுக்க முடியாது. அந்தளவிற்கு அந்த தாய்ப்பாருடைய மகத்துவம் மிக முக்கியமானது. இப்படி நாம் உண்ணுகின்ற உணவுகள், குடிக்கின்ற குடிபானங்கள் இயற்கை நீதிகளுக்கு உட்பட்டதாக இருக்கின்ற போது அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் உள்ளதாக அமைந்து விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் நிரப்பிக்கொள்ளும் பாத்திரங்களில் அவனது வயிற்றை விட கெட்டது வேறெதுவும் இல்லை. அவனுடைய முதுகந்தண்டை நிமிர்த்துவதற்கு, அதாவது ஆரோக்கியமாக இருப்பதற்கு சில கவளங்கள் உணவு போதுமானதாகும். ஆனால் தேவைக்கு அதிகமாக எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதையெல்லாம் கூட சாப்பிடுகின்ற ஒரு நிலைக்கு மனிதன் வருகின்ற போது பல்வேறு விதமான உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளை மனிதன் அடைகிறான். எனவே முறையான ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.